Hi friends, welcome to Yoga Channel. நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் நைட் அவங்களுக்கு வந்து டிஃபன் பண்ணி கொடுத்துட்டேன். பூரி மசாலா பண்ணி கொடுத்தேன். சரி காலையில நேரத்திலே போறேன்க்கா அப்படின்னாங்க. இல்லைங்க இருந்து சமைச்சு சாப்பிட்டு போறான் டிஃபன் செய்யலான்னு பார்த்தேன். டிஃபன்லாம் வேண்டாம்க்கா அப்படின்ட்டாங்க. அவங்களுக்காக நான் காலையில சாப்பாடு சாம்பார் ஒரு பொரியல் பண்ண போறேன். அவங்களுக்கு டக்குன்னு கிளம்பணுங்கக்கா அப்படின்னாங்க. அவங்க திருப்பூருக்கு வந்து பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கிறாங்க. தீபாவளி நெருங்கிருச்சு, அதனால கொஞ்சம் பனியன் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு அவங்க வந்திருந்தாங்க. வந்ததும் சரி நம்ம இங்கே இருக்காங்க, நம்ம யோகா சேனல் போய் பார்த்துட்டு வரலான்னு எங்கள்கிட்ட எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டு இங்கே வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. அவங்க நைட் வந்து நான் இங்கேயே இருங்க, நாளைக்கு போகலாம், நைட்டே கிளம்பணுன்றாங்க. அவங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்க நைட்டே நான் கிளம்பணும் அப்படின்னாங்க. நேற்று எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போய் தான் எல்லாமே கடைகளுக்குலாம் கூட்டிகிட்டு போனார் பனியன் பீஸ் வாங்குறதுக்கு. அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க. நைட்டு இங்கே தங்க சொல்லியாச்சு. நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம். இப்போ காலையில் கிளம்புறோங்கக்கா அப்படின்னாங்க. இல்லை இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. வீடியோவில் காட்ட வேணான்ட்டாங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காட்டலை, இல்லாட்டி கண்டிப்பாக அவங்கள நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். இப்போ அவங்களுக்காக நான் சமைச்சிட்ருக்குறேன் பாருங்க. இங்கே சாப்பாடு வச்சுட்டேன். சரி நம்ம சாப்பாடே வச்சிடலான்னு சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து பருப்பெலாம் வேக வச்சுருக்கேன். இங்கே சாம்பார், அவங்களுக்கு ஒரு பொரியல், ஒரு ரசம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வைக்க போகிறேன். அது நம்ம எப்படி குவான்டிட்டியில் வைக்கலாம், ஒரு 5 பேர் 10 பேர்த்துக்கு நம்ம எப்படி சமைக்கலான்றதை நான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு வந்து எங்கள் வீட்டிலனாலும் அவங்க ஒரு 5 ஒரு 9 பேர்த்துக்கு அளவுக்கு நான் சமைக்கிறேன். வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பருப்பு வந்து ஒரு 2 டம்ளர் பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். தக்காளி பழம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். நல்லா விசில் வந்துருச்சு. இதில் வந்து பீர்க்கங்காயை நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே சாம்பாருக்கு வந்து ஒரு மேரக்காய், இது வந்து ஒரு நூல் கோசு, சூப்பராக இருக்கும் இந்த நூல் கோசு போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே காய் சாம்பாருக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. அங்கே வந்து பீர்க்கங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முதல் சாம்பார் தாளிச்சு விட்டுலாம். இங்கே சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி சாம்பார் தாளிச்சு விட்றோம். வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும் சாம்பார். கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ ரெண்டே நம்ம ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் சாம்பார் வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா வதக்கி விட்றலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு குட்டி தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். நான் ஏற்கனவே பருப்பில் வந்து ஒரு 4 தக்காளி போட்டு பருப்பு வேக வச்சுருக்குறேன். அதனால் நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அலசிட்டே வச்சுருக்கேன் கருவேப்பிலை. நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மஞ்சள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வதங்கி இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாம்பார். காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மேரக்காய், நூல் கோஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் நான் சாம்பார். இப்போ நல்லா காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ சாம்பார் காய் போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த காய் எண்ணெயிலே வேகட்டும். வேந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் தூள் போட்டு பருப்பு ஊற்றி விட்டுறலாம். இப்போ வாங்க நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டோம். தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ வந்து நம்ம வந்து மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் போட்டுடலாம். இப்போ நம்ம தேவை காரத்துக்கு தக்கனை போட்டுக்கோங்க சாம்பாருக்கு. இப்போ நான் ஒரே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். கொஞ்சமாக சாம்பார் தூள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1-2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா கிளறி கொடுத்துடணும் இப்படி. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே. வாங்க இப்போ வாங்க நம்ம காய் நல்லா இந்த 2 நிமிஷம் சரி. இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு தண்ணியை நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி பருப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா நம்ம பருப்பு கடைஞ்சி விட்டு அப்படியே உள்ளே ஊற்றிடலாம்.
இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு வந்து நல்லா மசிச்சிடணும். இதுலேயும் நான் 4 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் பாருங்க. பெருங்காயத்தூள் தக்காளி பழம் சேர்த்து நான் வேக விட்டேன். இந்த மாதிரி வெந்துடணும். இப்போ நல்லா அதை கடைஞ்சி விட்டுறலாம். இப்போ வாங்க சாம்பார் நல்லா வெந்துருச்சு வருங்க காய். இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றிடலாம். பருப்பு ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடலாம் அதுலேயும். இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு வரும்போது சூப்பராக இருக்கும். நம்ம நல்லா காயெல்லாம் உணக்கிட்டு நிறைய ஆளுக வந்திருந்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சோம்னா வேலையாயிரும். தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாம்பாருக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. நல்லா கொதிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம புளி அப்புறமேல் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்கும். இப்போ புளி இதிலே குக்கர்லேயே நான் ஊற வச்சிடுறேன். ரசத்துக்கும் கொஞ்சம் சாம்பாருக்கும் இது நல்லா ஊறட்டும். ஊறவும் சாம்பார் கொதி கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தது இந்த சாம்பாருடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப இப்போ நல்லா கொதிக்கட்டும். வாங்க உங்களுக்கு நம்ம டீ வச்சு கொடுத்துடலாம். காஃபி இப்போ நான் இதில் சன்ரைஸ் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம காஃபி ஆற்றி கொடுத்துடலாம். இப்போ தான் அவங்க எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறாங்க. நம்ம நல்லா காஃபி ஆற்றி கொடுத்துடலாம். இப்போ காஃபி ஆற்றியாச்சு. நம்ம ஊற்றி கொடுத்துடலாம். ஹரிஷு ஜிவாசாமி கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு இப்போ காஃபி கொடுத்துடலாம். அவங்க பாப்பா குரலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யோகா சேனலில் என்ன சமையலாமான்னு கேட்கும் பாருங்க. அந்த குரலுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. பாப்பாவோடய நல்லா பேசிட்டு பாப்பாவுக்கு நல்லா டைம் நேர்த்துருந்து சூப்பராக டைம் போச்சா பாப்பா உனக்கு. பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு. இப்போ அவங்களையும் நம்ம ஸ்கூலுக்கு கிளப்பணும். தம்பியும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நல்லா சாம்பார் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சு. நம்ம பருப்பு ஊற்றுவோம். இப்போ கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம். இன்னும் ஒரு ஒரே ஒது கொதி வரட்டும். நம்ம சாம்பார் இறக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு நமக்கு மல்லித்தலை இல்லை அதனால் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொஞ்சம் முருங்கைக்கீரை இதில் போட்டுக்கிறலாம். சூப்பராக இருக்கும். சாம்பாரில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுருங்க. போட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்போ சாம்பார் இறக்கிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு சாம்பாரில் கொஞ்சம் போட்டிருக்கேன். ரசத்துலேயும் அதே மாதிரி முருங்கைக்கீரை போட்டு இப்போ ரசம் வைப்பேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான். நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். சாம்பார் முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இந்த 2 கொதியே போதும். நமக்கு சாம்பார் மூடி வைக்கும். அந்த கீரை நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சாம்பாரை இறக்கிடலாம். சாம்பார் வச்சாச்சு, ரசமும் வச்சாச்சு. இப்போ அவங்க பீக்கங்காய் பொரியலும் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் கடாயி வச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நான் நிறைய பேர் ஒரு 10 பேருக்கு செய்கிறதுனால நான் காய் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தோல் செய்வி. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயமும் 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கம்மியாக சேருங்க. ஏன்னா பீர்க்கங்காய் போடுறதுனால வெங்காயம் கம்மியாக சேர்த்தோம்னாத்தையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நம்ம அடுப்பு ஆனில் வச்சுருந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிளகாய் தூள் செய்கிறது. கொஞ்சம் மஞ்சத்தூள் பீர்க்கங்காய்க்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் போடுறது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இது 2 பூண்டு பழு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு பழு சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய் பொரியல். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். பீர்க்கங்காய் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி விட்டு வர்றதுனால நம்ம பீர்க்கங்காய் தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம நிறையா செய்கிறதுனால இப்போ 1 கிலோ காய் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி குவான்டிட்டி போட்டு செய்யுங்க. அப்போ சூப்பராக இருக்கும். நமக்கு காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் நிறையா சேர்த்தோம்னா சல்லுன்னு போயிடும் காய். நல்லா கிளறி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு பீர்க்கங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கிளறியாச்சு.
நமக்கு நிறைய இருந்ததுனால பெரிய சட்டி தான் இருந்தாலும் பொண்ணு சிந்திரிச்சு இப்போ எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், நல்லா வேகட்டும். காய் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நான் காய்க்கு உப்பு போட்டுட்டேன். வேணா உப்பு போட்டதை உங்கள்கிட்ட காட்டலாம். உப்பு சேர்த்துட்டேன், உப்பு காய் சேர்த்து காய்க்கு உப்பு போட்டாச்சு. இப்போ காய் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்துடணும். நல்லா காய் வெந்துருச்சு. நம்ம பீர்க்கங்காய் வந்து கூட்டு மாதிரி வேணும்னா மூடி வைக்கணும், கூட்டு மாதிரி வேண்டாம் அப்படின்னா பீர்க்கங்காய் வேக வைக்கும் போது நம்ம திறந்து வச்சிடணும். அப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து நமக்கு வர வரன்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம கூட்டு செய்யணும்னா நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுட்டோம்னா இந்த தட்டில் உள்ள வேர்வை தண்ணியெல்லாம் பீர்க்கங்காயில் ஒழுகாதுனால் நமக்கு நல்லா கூட்டு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரி வேண்டாம், எங்களுக்கு கூட்டு வேணாம், வர வரன்னு பீர்க்கங்காய் வேணும்னா அப்போ வர வரன்னு நல்லா வெந்திருக்கணும்னா பீர்க்கங்காய் செய்கிறப்ப தட்டை திறந்து வச்சுருங்க. பீர்க்கங்காய் செய்யும் போது தட்டை மூடி வைக்காதீங்க, மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பீர்க்கங்காய். இப்போ நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். நல்லாயிருக்கும், நல்லா சாம்பார் சாதத்தோடு இந்த பீர்க்கங்காய் கூட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். இங்கே தேங்காயை வந்து நல்லா நான் திருவிட்டு வந்திருக்கேன், தேங்காயை சேர்த்துடலாம். இங்கே நமக்கு வந்து பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 10 பேருக்கு சமைச்சிருக்கோம், அதனால தான் பீர்க்கங்காய் நிறைய செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டளவுக்கு செஞ்சோம்னா கால் கிலோ பீர்க்கங்காய் தான் செய்வேன். அவ்வளோதான், நமக்கு பீர்க்கங்காய் கூட்டு பொரியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு நம்ம பார்த்துடலாம். அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, பாப்பாவும் கிளம்பிடுச்சு, தம்பியும் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. அவங்களுக்கு சாம்பார் சாப்பாடு எடுத்து கொடுத்து விட்டேன். இப்போ அவங்க சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம். தம்பி வந்து சாப்பிட்டு சாதமே எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னைக்கு சுட சுட சோறு, நல்லா இங்கே சாம்பார், நல்லா காய், எல்லா காயும் போட்டு நல்லா சாம்பார் பண்ணியிருக்கிறேன். நல்லாயிருக்கும் சாம்பார், நல்லா தண்ணியாட்டம் சூப்பர். இப்போ வந்து பீர்க்கங்காய் பொரியலும் பண்ணியாச்சு அவங்களுக்கு. இங்கே வந்து நான் ரசம், முருங்கைக்கீரை ரசம் வச்சுருக்கிறேன், சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை ரசம் நம்ம வீடியோ எடுத்துருக்கு, தனியாக வீடியோ வரும் பாருங்கள். இங்கே வந்து அப்பளம் சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க காட்டக்கூடாதுன்றதுனாலே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் காட்டலை, இல்லாட்டி கண்டிப்பாக அவங்கள்ட்ட காட்டியிருப்பேன் நான். பாப்பாவோடைய குரல் சூப்பராக இருக்குமா, நீங்கள் சமைக்கிறது சூப்பராக இருக்குமா, நீங்கள் நீ பேசுகிறது நல்லாயிருக்கு, தங்கம்னு கூப்பிட்றது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் காட்டுங்கம்மா எங்களை அப்படின்ட்டுருக்காங்க. ஒரு அவங்க பிள்ளைங்களாம் அக்கா அக்கான்னு அவங்க எங்கள் வீடியோ பார்ப்பாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்காங்க திருப்பூருக்கு, ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்காங்க, கோயிலுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு எங்கள் வீட்டுக்கார் போய் அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு போய் பனியன் கிளாத் எல்லாமே எடுக்கணுன்றாங்களோ அவங்களுக்கு போய் எல்லாமே கடையெல்லாம் காமிச்சிட்டு நைட்டு வீட்டில் வந்து ஸ்டே பண்ணாங்க. அவங்களுக்கு நைட்டு வந்து டிஃபன் வந்து பூரி குருமா எல்லாமே செஞ்சு கொடுத்தா, டீ போட்டு கொடுத்தா, எல்லாமே நல்லா சாப்பிட்டு மனநிம்மதியோடு படிக்கணும். நல்லா சந்தோஷமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்களுக்கு சமைச்சிட்டு இப்போ கிளம்பிடுவாங்க அவங்க. அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சுருக்கேன், டிஃபன் செய்யலான்னு பார்த்தேன், டிஃபன் வேண்டாங்க, எங்களுக்கு சாப்பாடே போதுன்ட்டாங்க, அதனால் நான் சாப்பாடே செஞ்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனுக்குடனே பார்ப்பீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க, அம்மா நாங்கள் வந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா, நாங்கள் வரலாமான்னு. கண்டிப்பாக நாங்கள் திருப்பூரில் நிறைய சொல்ல விரும்பல. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா.